supplementary angles. Supplementary angles na enna abindru solla two angles are called supplementary if the sum of their measures is equal to 180 degree. ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணும்போது 180 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அங்க பாருங்க 110 டிகிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோம், 70 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் எடுத்துக்கோம். ரெண்டையுமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன ஆங்கிள் இருக்குன்னு பாருங்க. ஆங்கிள் DOE plus angle EOF ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணலாம். ஆங்கிள் DOE அப்படிங்கிறது 110 டிகிரி பிளஸ் ஆங்கிள் EOF 70 டிகிரி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரின்னு சொல்லி கிடைக்கும். 110 plus 70 equal to 180 degree. 180 degree வருதுனால ரெண்டு ஆங்கிளையும் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சரிங்களா. நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. When two angles lie on opposite sides of a common arc and have a common vertex, they are known as adjacent angles. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிளா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கும்போது இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் நடுவுலையும் ரெண்டு ஆங்கிளுக்குமே ஃபர்ஸ்ட் காமன் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டு ஆங்கிளுக்கும் ஒரே வெர்டெக்ஸ் காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ரெண்டு ஆங்கிளுக்கும் காமன் ஆர்ம் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளையும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இது ஒரு டயக்ராம் வந்துருக்கு பாருங்க. இந்த டயக்ராம்ல ஆங்கிள் ஏஓபி அப்படிங்கிற ஆங்கிள் angle A O B அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆங்கிள் BOC ரெண்டுமே ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள் என்ன சொல்றோம் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் இது அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கணும் காமன் வெர்டெக்ஸ் AOB அப்படின்னு வரும்போது ஓங்கிற வெர்டெக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆங்கிள் BOC வரும்போது ஓங்கிற வெர்டெக்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஓங்கிற வெர்டெக்ஸ் இருக்கு காமன் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் காமன் ஆர்ம் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுறோம். AOB அப்படிங்கிறதுல OB அப்படிங்கிற ஆர்ம் இருக்கு. நெக்ஸ்ட் BOC அப்படிங்கிற ஆங்கிள் மறுபடியும் OB அப்படிங்கிற ஆர்ம் இருக்கு. சோ இது ரெண்டுலயுமே OB அப்படிங்கிற ஆர்ம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இது அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.